அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் இந்த தரைய தோடேக்கணும் பாட்டி சொன்னாங்க அடினா அடங்க அத சொல்ல இறங்கி நின்னு சண்டை போட்டுருந்தேன் வச்சுக்கோ ஏன் ஓகே டைட்டில் நான்தான் கல்யாணி உன்னை நான் காலையில் பால் காய்ச்ச சொன்னேன் நீ தானே பொங்கல் விட்டு கீழே ஊற்றிட்ட அது அங்கே வேலை இருந்தது அதுதான் எதுக்காக வேலைக்காரி மேலே பழிய போட்டேன் நான் சும்மா ஏதோ ஒரு ஒரு யூடியூப்ல போட்டாலோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டாலோ அவ்வளோ ரீச் கிடையாது இது வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் இட் அப்படின்றப்போ இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு இஷ்யூ பற்றி சொல்லும் அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்றதுனால எனக்கு யார் அந்த ப பர்டிகுலர் பர்சன்ற சொல்கிறதுல எனக்கு வந்து ஒரு இன்டென்ஷனே கிடையாது என்னோட இன்டென்ஷன் யூ சி வாட் ஐ ஃபேஸ்ட் அட் தட் டைம் நீங்கள் பிக் பாஸில் இருந்தப்போ என்ன மிஸ்டேக் பண்ணதனால பிக் பாஸ் டைட்டில் நீங்கள் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க கடைசி ரெண்டு வாரம் சண்டை போடாமல் விட்டேன்டா என்ன அமைதியாகிட்டேன் அதாவது இறங்கி நின்று சண்டை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஓகே டைட்டில் நான் தான் ஓகே ஓகே நீங்கள் குவித் கோமாளுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஏன் மேம் சூஸ் பண்ணீங்க வேலை இல்லைன்னு தான் சரி ஓகேண்ணா இப்படி பட்டு பட்டு பட்டுன்னு ஒன் வர் அல்சஸ் சார் இல்லை உண்மை அதுதான் அதுதான் ஒன் குய்த் கோமாளி பிக் பாஸ் ரெண்டுத்தில் உங்களுக்கு கெரியருக்கு எது மேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்துச்சு ரெண்டும் ரெண்டுமே ஃபேம் ஃபிலிம் டைரக்டர்ஸ் ப்ரொடயூசஸ் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஓகே இந்த மாதிரி இதில் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் இப்படி இருக்குது இதுக்கு இப்படி இமோட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து என்னுடைய கெரியருக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒரு டான்சிங் டேலண்ட்டு நம்ம காமிக்கிறோம் ஒரு சண்டை ஒரு ஆர்கியூமெண்ட் அதில் நம்மளுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்குது இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கெரியர் சி வந்து ஒரு ஒரு காமன் என்டர்டைன்மெண்ட் இது அதில் மேக்ஸிமம் காமெடி அண்ட் குக்கிங் மட்டும்தான் ஸோ அதில் ரொம்ப என்னை பற்றி தெரியல குக்கிங் நல்லா பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சது பிக் பாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்ததுனால எல்லாமே ஓகே மேம் நீங்களே சொல்லிட்டீங்க எமோஷன்ஸ்லாம் நிறைய பேராலாம் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு அந்த மாதிரி கடைசியில ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு வரும்போது நீங்க ஒரு சம்பவம் பண்ணியிருப்பீங்க சீரியல் ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நைன்டிஸ் டைம்ல வந்து இப்படி தான் நடிப்பாங்க பா அப்படின்னு சொல்லி ஒன்னை உள்ள பண்ணிருந்தீங்க அது பயங்கரமா இருந்தது கிட்டத்தட்ட நாங்க நைன்டீஸ்ல போய் ஜெயந்தி அவர்கள் விஜித்ரா அவர்களை பார்த்த மாதிரி இருந்தது அது வை நுன்ட் வீ ரீ கிரியேட்னா ஒரு எமோஷனலான ஒரு சீன் மேம் அதாவது ஹீரோயின் வந்து தப்பு பண்ணிட்டாங்க நீங்க தான் ஆண்டகனிஸ்ட் ஸோ அந்த ஹீரோயின் மேல ஃபுல்லா பழி சொல்றீங்க இவங்க தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹீரோயின் வச்சுக்கோங்க சும்மா இது எதிர்பார்ப்பு தான் ஓகே ஸோ நான் நான் வந்து குள்ள துடிக்கிறேன் ஸோ நான் நான் வந்து ஹீரோயின் வச்சுக்கோங்க என் மேல ஃபுல்லா பழி சொல்லி ஃபுல்லா வன்மத்தை கக்குறீங்க மேம் எப்படி பண்ணுவீங்க போலாம் மேம் கல்யாணி உன்னை நான் காலையில் பால் காய்ச்ச சொன்னேன் நீ தானே பொங்கல் விட்டு கீழே ஊற்றிட்ட

அதாவது மாமியாருங்கிறவ எப்பவுமே மோசமா தான் இருப்பாங்கன்றது தான் காமிக்கறாங்க டிவி சீரியல்ல நல்ல மாமியாரே காமிக்க மாட்டன்றாங்க ஸ்வீட்டா நீங்க உண்மையாமே ஒரு மாமியாரா இருக்கீங்களே எப்படி மாம் இருப்பீங்க நான் ஸ்வீட்டான انا மாமியார நான் ஆ கல்யாணி மா காலையில பாலை பொங்க வச்சிட்டியாடா கண்ணா ஆமாமா தெரியாம பண்ணிட்டேமா என்னடா சொல்லும் அம்மா உனக்கு பால் குடி காச்சது கத்து குடிக்கலையா மா இது மேக்க கத்துக்றமா அவங்க வாடா நாளை காலில் பால் காய்ச்சும் போது நான் பக்கத்தில் நின்று எப்படி ஸ்டவ் ஆன் பண்ணணும் எப்படி பால் பாத்திரம் வைக்கணும் எப்படி பாலை காய்ச்சணும் எப்படி ஆஃப் பண்ணணும் சொல்லி தருவேன்னா நீ கத்துப்பியா ஓகே ஓகேம்மா இந்த டீனிங் எனக்கு பிடிச்சிருக்குமா மேம் இன்னொரு கூட பண்ணணும் ஆசைப்படுறேன் மேம் டூ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ் நினச்சிக்கிறேன் அந்த நைன்டிஸ் டைம் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எமோஷனெலாம் பண்ணி காமிச்சிக்கலாம் அது அது மட்டும் எங்களுக்காக எது இந்த நைன்டிஸ் ஹீரோயின் வந்து அழுகிற சீனு லவ் பண்ணுற சீனுக்கெல்லாம் கொடுத்துருந்தீங்க கிளாமர் எல்லாம் வந்து ஹீரோ கிட்ட போய் கொஞ்சத்துக்கு சொல்லுவாங்க ஓகே ஓகே எங்களெல்லாம் வந்து போயிட்டு இப்போ விஜய் சார்கிட்டயே வந்து அந்த என்ன ஒரு ஒரு வீடு ரசிகன் படத்துலேயே வரும் வீடு துடைக்கணும் கிட்ட போயிட்டு விஜயகாந்த் விஜய் கிட்ட போயிட்டு என்ன பேருன்னு தெரில அவருக்கு அதில் இந்த துடைக்கணும் இது தரையை துடைக்கணும் அவ்வளோதான் தரையை துடைக்கணும் பாட்டி சொன்னாங்க அப்படின்னா அடங்க செம்ம கடுப்பா இருக்கும் எனக்கு அப்புறம் வந்து எதுக்கெடுத்தாலும் கண்ணு சொருகிட்டு போயிடும் அது எங்களுக்கெல்லாம் வந்து கண்ணு சொருகிடும் ஆல்ரெடி இந்த மஞ்ச காமாலெல்லாம் வந்தாக்க கண் அப்படி இப்படி மேலே போய்டும் தெரியுமா அந்த மாதிரி ஆஹ் உங்களுக்குலாம் அந்த மாதிரி கண்ணு மேலே போகுதா என்ன ஆவணும் கண்ணு சொருகிட்டு அப்படியே மேலே போயிடும் இந்த மாதிரி பல அட்டாசிஸாக பண்ணிருக்காங்க ஏற்கத்தனமான சில ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் நீங்க உமனா எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிகிட்ருந்திங்க ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் நம்ம என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அந்த ஹார்ட் ஒர்க்கோடு சேர்ந்து நல்ல டிசிப்ளின் இருக்கணும் ஏன்னா சினி ஃபீல்டுன்றது வந்து சீக்கிரமாக கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அதே நேரம் எங்கேயோ கொண்டு போய் மேலே உட்காத்தியும் வச்சுருவாங்க அது ரெண்டுமே இருக்குது ஸோ ஆஸ் அ உமன் ஆஸ் அன் ஆக்ட்ரஸாக நம்ம வந்து ஃபீல்டில் என்ட்ராகும் ஆகும்போது இந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நம்மளை வந்து ஆர்டிஸ்டாக மட்டும் பார்க்குறது கிடையாது நம்மளை ஒரு ஒரு எக்ஸாம்பிளாகவும் வந்து ஜனங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ ஆஃப் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் வி ஹாவ் டு மெயின்டைன் டிசிப்ளின் ஸோ அந்த டிசிப்ளின் ஒரு விஷயம் நான் இத்தனை வருஷம் வரைக்கும் சர்வைவ் பண்ணது ப்ளஸ் என்னுடைய வந்து பர்சனல் லைஃப்போ என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃபோ இது எல்லாமே ஜாஸ்தி வெளியே தெரியாமல் தான் இருந்தது பட் ரைட் நோ வென் டே நோ அபவுட் இட் நௌ தே ஃபீல் தே ஹேவ் அ ரெஸ்பெக்ட் அபவுட்மி அப்படின்னா அதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அது இட்ஸ் நாட் ஒன்லி ஹார்ட் ஒர்க் இட்ஸ் லைக் மெயின்டைனிங் மை டிக்னிட்டி எனி வேர் எனி வேர் வேர் ஐ கோ என்னை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினான்னு அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அது எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி அதனால் எவ்வளோ எனக்கு பணம் கிடைச்சாலும் சரி நான் அதை நான் செய்ய மாட்டேன் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஸோ இல்லை முன்னாடியே ரெஃப்யூஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலி நம்ம சில படங்கள் வந்து கமர்ஷியலாக நம்ம பண்ணுறோன்னா அதை ஒரு ஒரு ஓகே நம்ம ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அது நமக்கு பிடிக்குது பிடிக்கலை அதை நம்ம வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு என்னுடைய டிராவலே வந்து சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க் இது இருந்துச்சு எந்த நிலையிலையும் வந்து என்னோட ரெஸ்பெக்டை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஸோ தேட் இஸ் அ ரீசன் ஐ சூப்பர் மேம் மேம்

அதுக்காக தான் அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏன்னா அந்த பிக் பாஸில் அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து இட் இஸ் அது அந்த டாஸ்க்குக்கு அப்புறம் வந்து ஆடியன்ஸ் அண்ட் த கண்டெஸ்டண்ட்குள்ளே வந்து ஒரு அந்த ஒரு ஒரு பாதை ஒன்று இருக்குல்ல அது ஒன்றாகும் தே வில் தேன் தென் ஆஃப்டர் தாட் பர்டிகுலர் டாஸ்க் தே வில் ட்ராவல் வித் ஹஸ் அதில் வந்து அந்த கஷ்டமோ இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ அதை வந்து நம்ம உண்மையிலேயே ஓப்பனாக நம்ம சொல்லும்போது நம்மள நம்மளை ஆன் த ஹோல் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மக்கள் அவங்களை நம்மளை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வில் பி ஈவன் மோர் நம்ம ஆஸ் அ கேமராக அதில் நம்ம பண்ணுறத விட ஒரு ஒரு பர்சனாக நம்மளை வந்து உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதை ரிலேட் பண்ணியும் பார்ப்பாங்க எனக்கும் அது மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றத வந்து ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க அது ஒரு விதமான வந்து இதே வில் ஃபீல் அட் ஹோம் லைக் ஓகே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மளை நம்மளை மாதிரியாக தான் அவங்க அப்படின்றது வந்து ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஸோ ஐ வாண்டட் டு சே தட் அப்புறம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய இஷ்யூ வந்து எந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது முக்கியமாக இருக்குது நான் சும்மா ஏதோ ஒரு ஒரு யூடியூப்பில் போட்டாலோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டாலோ அவ்வளோ ரீச் கிடையாது இது வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் இட் அப்படின்றப்போ இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு இஷ்யூ பற்றி சொல்லும்போது அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்றதுனால

ஆன் தான்ட்ரரி நிறைய மக்கள் வந்து மேம் நீங்கள் பேசுனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வி குட் ரிலேட் டு சர்டன் திங்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபார் மை ப்ரொஃபஷன் ஆக்சுவலி இதை நான் சொல்லியிருக்கக்கூடாது தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா ஐ ஹாவ் டு பி த இண்டஸ்ட்ரி ஃபார் ஒர்க் ஸோ அதனால வந்து இன்னும் இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்றது மேபி ஒரு ஒன் ஸ்டெப் பேக் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐ திங்க் ஸோ அதை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்கிற நிறைய டெக்னீஷியன்ஸும் ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும் இப்போ இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் லெட்ஸி ஹவு த ஃபியூச்சர் கோஸ் டிக்னிட்டி அப்படின்னு நிறைய நீங்க சொல்லும்போது போது சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரி பிக் பாஸ்ல அந்த போது பயங்கர டிக்னிஃபைடா அவருடைய பேரை சொல்லாம நடந்த விஷயத்த மட்டும் சொன்னீங்க பட் வெளில வந்ததுக்கு அப்புறம் இவர் தானோ இல்ல இவர் தான் இல்ல இவர் தான் அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ரெடிக்ஷன் கன்க்ளூஷன் இல்ல இந்த தெலுங்கு ஆக்டர் தான் அப்படின்னு மக்களாவே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு முடிவு விஷயசே பிகாஸ் இவர் ஆல் எக்ஸ்பெக்டிங் ஒன் ஆன்சர் ஃப்ரம் யூ எனக்கு யார் அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்றதுல எனக்கு வந்து ஒரு இன்டென்ஷனே கிடையாது என்னோட இன்டென்ஷன் யூ சீ வாட் ஐ ஃபேஸ்ட் அட் தட் டைம் அது மாதிரி இன்னமும் நடந்துட்டுருக்கு அது இனி நடக்கக்கூடாது அப்படின்றத சொல்லணும்னு தான் இருந்தது எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனோட பேரை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை just wanted to come இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றத வந்து பட் மக்களாவே எடுத்து அதை கண்டுபிடிக்கும் உங்களுக்கு பார்க்கும் எப்படி இருந்தது மேம் மக்கள் ஓகே ஏனா தே வாண்டட் டு நோ ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து சொல்லும்போது ஒரு इशू சொல்லும்போது அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அதை எப்படி தீக்கலான்றதை விட்டுட்டு யாருனால் எதனால் அப்படின்றத யோசித்து அதை வந்து பல விதமான ஒரு கதைகளாக கொண்டு வர்றதுன்றது இப்போதைய கா இப்போதைய யூடியூபர்ஸ் அவங்களாம் அப்படி தான் இருக்காங்க ஸோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் நானே சொல்லியே நீங்கள் எதுக்கு இங்கே தேடிட்டு இருக்கீங்க அனலைஸ் பண்ணிட்டுருக்கீங்க டெல் மீ சம்திங் ஒரு ஒன் ஆர் டூ விஷயங்கள் சொல்லுங்கள் ஓகே இந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வழிகள் சொல்லலாம் யாராவது வாய்ஸ் ஓட் பண்ணலாம் அது யாருமே பண்ணலை பட்டு போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி யார் என்னென்னு சொல்கிறது வந்து தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் நவ் ஸோ நான் ஏன் அதை நான் சொல்லலை அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபேக்காக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தேடி எடுப்பாங்கன்னு நினச்சேன் ஐ நோ தே இட்ஸ் நாட் அ ஃபேக் ஸ்டோரி ஸோ இட் இஸ் ரியல் ஸ்டோரி பட் எனக்கு வந்து அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் நான் அந்த சமயம் எடுத்தேன் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலேருந்து கேஸ்லேருந்து எல்லாமே பண்ணது பட் ஐ ஃபெயில்டு எனக்கு அது பண்ண முடியல அப்படின்றதுனால ஐ வாண்ட் டு அட்லீஸ்ட் வாய்ஸ் அவுட் திஸ் இஷ்யூ இட் ஷுட் நாட் ஹேப்பன் ஏன்னா இன்னமும் நடந்துட்டுருக்கு நிறையா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால அது சொன்னாங்க சொன்ன அப்போலேருந்து இப்போ இண்டஸ்ட்ரியில ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம் தெரியல எனக்கு மாற்றம் வர்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் இன் ஒன் ஹேண்ட் ஓகே இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்ட்ரஸஸ் ஃபிலிம் ஹோல் ஃபிலிம் ஃபிரட்டர்னிட்டி பீப்புள் எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் இதுக்கான மாற்றம் வருமே தவிர நான் ஒருத்தி மட்டும் காயக்காயின்னு கத்திட்டு இருந்தாலோ எங்கேயோ ஒரு ரெண்டு பேர் வாய்ஸ் ஓர் பண்ணிட்டு இருந்தாலோ அது நடக்காது நிறைய விஷயங்கள் அப்படியே எல்லாமே மறைஞ்சி தான் போகுமே தவிர அதுக்கான மாற்றங்கள் வராது எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு வந்ததுனா தான் அப்போது அதில் வந்து எதாவது ஒரு ஒரு முடிவு வரும் நீ பாருங்கள் ஒரு டௌரி பிரச்சனையே எடுத்துக்கிட்டா கூட அது எத்தனையோ மருமகள்கள் வந்து எரிச்சி கொன்று சாகடிச்சு டார்ச்சர் அனுபவிச்சு அது நடக்க 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 அதோடய பர்சன்டேஜ் அதிகமாக ஆனதுக்கப்புறமா வந்து அந்த இஷ்யூவை பார்க்க ஆரம்பித்தாங்க அதை வந்து அதுக்காக பேச ஆரம்பித்தாங்க எல்லா ஒரு விஷயத்துக்கும் இஷ்யூக்கும் வந்து ஆன் த ஹோல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் யாரோ ஒரு சாரார் மட்டும் அந்த இஷ்யூ பற்றி பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு இது இருக்கா நோ அதுக்கு ஒரு முடிவே இருக்காது அவ்வளோதான் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் கேள்வியிலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம் நினைக்கிறேன் மேம்

சோ ஃபர்ஸ்ட் அதில ஆரம்பிக்கலாம் எவ்ளோ ஸ்பெஷல் இந்த பையன் அம்மாவோட பையன் உங்களுக்கு? ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்ன வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே. ஓகே அம்மா உங்களுக்கு எவ்ளோ ஸ்பெஷல் லைஃப்ல? ரொம்ப ஸ்பெஷல் வந்து நான் வந்து இப்போ சோ பேசன் வந்து ফুল புரோகிராம் முடிஞ்சிருச்சு அப்போ இட்ஸ் ஓகே வி ஆர் ரெடி ஹியர் ஒண்ணு பிரச்சனை இல்ல வேண்டாம் இது ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின ஒரே வார்த்தை மணிரத்னம் சார் மாதிரி ரெண்டு வார்த்தையில தான் பதில் சொல்லுவா ஹி லைக்ஸ் எவ்ரிथिंग டு பீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த மாதிரி பட் உங்களுடைய பிக் பாஸ் பயணம் கொஞ்சம் லெந்தியாவே இருந்திருந்தது சோ உள்ள இருக்கும்போது நிறைய நேரங்கள்ல மிஸ் பண்ணிருப்பீங்க இல்ல மேம் ஹவ் டிட் யூ ஹேண்டில் தட் அங்கே வந்து பசங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு அவங்க தான் எனக்கு கம்ஃபர்ட் ஆக்சுவலி வென்எவர் ஐ எம் அப்செட் இல்லை வென் ஐஎம் வெரி ஹாப்பி அந்த மாதிரி சமயத்தில் சில சமயம் வந்து பிக் பாஸில் வந்து ஐ யூஸ் டு ஃபீல் ஸோ அலோன் என்ன தான் என் கூட அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் கூட சம் டேஸ் ஆர் வெரி க கைண்ட் ஆஃப் வெரி டவுனாக ஃபீல் பண்ணுவேன் டவுனாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு யார்கிட்டேயுமே போய் பக்கத்தில் போய் உட்காந்து பேசுகிறதுக்குன்னு தோணாது ஒரு மாதிரி ஒரு வேக்கன்ட் ஃபீலிங் ஒன்று வரும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஐ யூஸ் டு மிஸ் மை சில்ட்ரன் ஸோ அப்போ தான் எனக்கு கண்ணில் தண்ணி வரும் எனக்கு என் கிட்ட பேசுன மாதிரி இருக்கும் இல்லை அந்த டே ஒன்று ஒரு வாழ ஒழுங்காக சரியாக போகலை எல்லாரும் ஆக்குப்பைடாக இருக்காங்க எல்லோரும் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நான் மட்டும் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஐ ஃபீல்ஸும் வர ஒன்று அந்த டைமில் அப்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்கள ஓகே இப்போ நான் உண்மையாலுமே சீரியஸாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் டூ வர்ட் ஆன்சர்ஸ் ஆன் ஆங்கிள் லென்த்தியாகவே நீங்கள் சொல்லலாம் அம்மா உள்ளே இருந்தபோது உங்களை பற்றியும் அண்ட் அவங்களுடைய கணவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் உள்ளே வரும்போது நிறைய ஸ்பெஷல் மோமெண்ட்ஸ் இருந்தது பட் இன் இன்னியோ லைஃப் அம்மா பயங்கர ஸ்ட்ராங்காக பார்த்துருக்கீங்க ஒரு விமனாகவே ஒரு மிகப்பெரிய ஐக்கனாக எனக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ஆஸ் ஏ சன்னா ஏதோ ஒரு இடத்துல யூ வுட் லைக் டு ஆஸ் சம் கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று கேட்குறோன்னு அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஏதாவது ஒன்று தோணிருக்கோல்ல அந்த மாதிரி இஃப் யூ விஷ் டூ ஆஸ் சம்திங் த மொமெண்ட் இஸ் யூர் எனக்கு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை லைக் அந்த ஜென்யூன் பர்சன் வந்து பிக் பாஸ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து நான் இல்லை நாளும் வீட்டில தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ லைக் இதுல வந்து யுவர் ஆஸ்கிங் த ராங் பர்சன் நான் வந்து என்னோட அம்மா வந்து எவ்வளோ நல்லா தெரியும் இங்கே யாருக்கும் தெரியாது லைக் அம்மா வந்து எனக்காக ஒரு லைக் ரொம்ப ஒரு லவ்விங் பர்சன் வந்து ஃபேமிலியை நல்லா பார்ப்பாரு என்னோட லைக் என்னோட லட்டு குட்டு அவங்களே நல்லா பார்ப்பாரு லைக் அம்மா இல்ல லைக் சத்தியமா சொன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க வந்து அம்மா இருக்குன்னுட்டு ஓகே அம்மாட்ட உங்களுக்கு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரசிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல பயங்கர இன்ஸ்பயருங்க இந்த குவாலிட்டி இஸ் லைக் த மோஸ்ட் அட்மைட் ஒன் ஃபார் மி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது ஓப்பனாக இரு அம்மா இருப்பாரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு போல்டா இருப்பாரு ஓகே லைக் அது வந்து பிக் பாஸ்ல அவ்வளவு ஒண்ணும் பாக்கல நானு பார்த்து பார்க்கும்போது ஓகே அது லைக் மெயினா என்னோட அம்மாட்ட தான் நான் பார்த்தேன் ஓகே பிக் பாஸ்ல யார்ட்டையும் பாக்கலையா அவ்வளோ போல்டா இருந்தது ஏன்ட்ட பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிக் பாஸ்ல மோஸ்ட்லி ஐ வாஸ் போல்ட் தேர் அப்படின்னு ரைட் பிக் பாஸ் சொல்ல இவங்க வந்த போவே அம்மா நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க இப்போ ஒட்டுமொத்த பயணமா முடிஞ்சிருச்சு அவங்களுடைய த்ரீ மந்த்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஓவர் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க ஸோ என் ஆஃப் த ஜேர்னி அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் திங் அப்படின்னா எதாவது எங்களுக்காக அம்மா வந்து எப்படி இருக்கும் வந்து வீட்டில் நம்ம எவ்வளோ லவ்விங்காக இருக்கோ எவ்வளோ கேரிங்காக இருக்க அதெல்லாம் இப்போது வந்து எல்லார்டையும் காமிச்சல பிக் பாஸில் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு ஸோ லைக் தட் இஸ் சம்திங் வெரி ப்ரௌட் டு லைக் நான் அதே தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ மம்மி விசித்ரா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் மம்மி அப்படின்னா எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருடைய லைஃப்லுமே ரொம்ப ஸ்பெஷல் நிறைய நம்மளுடைய பர்த்டேஸ்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்களும் நமக்காக ரொம்ப பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அந்த மாதிரி மம்மி உங்களுக்கு வயலாக சர்ப்ரைஸ் பண்ண தனங்கள் இல்லை உங்களுக்காக கிரேஸியாக பண்ண விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா நமரியா ஆக்சுவலி இந்த கிரேசினஸ் வந்து என் ஹஸ்பண்ட் தான் நிறைய பண்ணுவார் ஓகே அவர் வந்து இந்த சடன் ஹாலிடே பிளான்ஸ் ஓகே சடன் டின்னர்ஸ் சடன் சர்ப்ரைசஸ் இதெல்லாம் வந்து அவர் நிறைய பண்ணுவார் நான் எல்லாமே பர்மிஷன் கேட்டு கேட்டு தான் பண்ணுவேன் ஆனால் வீட்டில் வேறு மாதிரி நான் அண்ட் வி பிளான் டுகெதர் அண்ட் டூ எவ்ரி திங் எதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸாகவோ ஷாக்காகவோ எதுவுமே பண்ண மாட்டோம் வி ஈக்குவலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரிபடி இப்போ ஒரு நாளைக்கே ஒரு ஹாலிடே போகிறோம் இல்லை வந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு சார்கிட்ட கேட்பேன் சார் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளில போகிறீங்களா உங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா அவனோட என்னம்மா அவனுக்கு எதுவும் பிளான்ஸ் இல்லைனா தென் வீல் மேக்அப் பிளான் அப்படின்னு சொல்லி அப்படி நாங்கள் பேசி எல்லாம் பிளான்ஸ் பண்ணுவோம் அண்ட் ஹி இஸ் வெரி ஸ்வீட் வென் அவர் ஐ எம் தேர் நான் ஒர்க் இல்லை நான் இங்கே இங்கே இருக்கேன் நான் வந்து இங்க கூட வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வேற பாக்கி எல்லா விஷயத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஹீ வில் ஸ்பெண்ட் டைம் வித் மீ ஸோ தேட் அண்ட் ஆல் ஹி வில் டூ இஸ் வெரி குட் அட் தட் ஓகே மம்மியா வீட்டில் ஸ்ட்ரிக்ட் மம்மியா இல்லை ஓகே கொஞ்சம் இந்த क्वेश्चनே எல்லாரே கேக்குறாங்க இல்லடா ஸ்ட்ரிக்ட் மம்மியா இல்ல கோட் மம்மியா ஓ கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் தான் வந்து அப்ப லவ் எல்லாம் அது இருக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லனா லவ் எப்படி இருக்கும் இல்ல அந்த லவ் இல்லப்பா பா ஜெனரலா வாழ்க்கையில லவ் ஏதாவது இருந்தா இப்படி மம்மி ரியாக்ட் பண்ணும் அப்படி கேக்குறேன் லவ் இல்லனா லவ் இருந்தா গার্ল ஃபிரண்ட் फ्रेंड्स गर्ल्स फ्रेंड्स அந்த மாதிரி फ्रेंड्स இருக்கு গার্ল ஃபிரண்ட்ஸ் ஒண்ணு இல்ல பைய பைய

ஒன்ஸ் இவங்க தான் அவனுடைய லைஃபுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பி கம்மிட்டட் டு தட் பர்சன் ஓகே அதுதான் நான் சொல்லுவேன் நான் அவன்கிட்ட அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை மற்றபடி அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்கு ஓகே என்னைக்கு வந்து ஸோ ஸோ இஸ் அ பர்சன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்க தான் போகிறோம் பட் விவென்ச்சுவலி அது அவனுடைய டெசிஷன் அப்படிங்கிறப்போ அவன் அதை கன்வின்ஸ் பண்ணிட்டான்னா எங்களை

தேங்க் யூ வந்த யெஸ் தேங்க் யூ வெரி மச் உங்களுக்காக உங்க மம்மிக்காக ஹீரோ ஹியர் இவ்ளோ பேர் வந்திருக்காங்க காலேஜ் பட்டாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எழுதியாக என்ன சொல்றன ஆசைப்படுறீங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா நான் வந்து சென்னையில ஒரு காலேஜ்ல வந்து இருக்கு அப்போ அத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆல்சோ லைக் யா ஹோப் எவ்ரி ஒன் இஸ் என்ஜாய் தி ஷோ என்னோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காலேஜ் உள்ள ஒரு ப்ரோகிராம் பண்ணிருக்காங்க எப்படி பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாது ஆனா பாக்கலாம் பேசி பாக்கலாம் ஓகே போயா சோ ஒன் थैंक यू सो मच உங்களுடைய சண்ணுக்கு இறுதியாக as an ஒரு life ஆவும் சரி person சரி என்ன சொல்லணும்னு ஆசை பண்றீங்க எனக்கு என் பையனுக்கு மட்டும் இல்லை ஐ வாண்ட் டு சே எவ்ரிபடி ஒரு லைஃப்பில் ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு ஃபோக்கஸ் வேணும் அந்த ஃபோக்கஸில் வந்து என்ன நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே அதுக்கான ஒரு அடி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க ஏன்னா வி நெவர் நோ வாட் வில் ஹாப்பன் ஆனால் ஒரு பிளான் என்னோடய லைஃப்பில் வந்து நான் இதை தான் நான் செய்ய போகிறேன் இன்னொரு பத்து வருஷத்தில் நான் இப்படி இருக்கணும் இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் அந்த ஹார்ட் ஒர்க் அந்த வழியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே போடுங்க கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க ப்ளஸ் நான் சொன்ன பாஸில் சொன்ன ஒரு விஷயந்தான் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் எவ்ரி திங் அவங்க என்றைக்குமே உங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கவே மாட்டாங்க உங்களோட நல்லது உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் அதை மட்டும்தான் நினைப்பாங்க அண்ட் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் விமென் உங்களுடைய அம்மாவும் பெண்ணை தான் உங்களுடைய உங்களை உங்களோட சிஸ்டர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு இல்லை உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை டாக்டராக இருந்தால் அங்கே எல்லாமே வந்து பொன் குழந்த எல்லாமே வந்து பொண்ணு தான் ஸோ இந்த ஜெண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பயாஸ்டாக இல்லாமல் அவங்களுக்கும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுங்க வாட் ஷுட் ஐ சே யூ ஆல் பி அன் எக்ஸாம்பிள் டு த ஃப்யூச்சர் சொசைட்டி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நீங்கள் எல்லாரும் வந்து எப்படி நீங்கள் இன்னும் நல்லா உங்களுடைய ஃபியூச்சரில் நீங்கள் வந்து உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் வந்து இந்த நாளைய சமுதாயமே இருக்குது ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ப்ளீஸ் டூ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டே ப்ளெஸ்ட் எவ்ரிபடி தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஐ தேங்க்யூ அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அவங்களுக்கு இதை போய் சேரும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சன் உட்பட எஸ் இது வந்து இன்னும் ஸ்பெஷல் கிஃப்ட் ஆக்குறதுக்காக ஓஷன் அதை உங்க கையால பிரசிங் பண்ணணும்னு ஆசைப்படும் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்றவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க